Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது ஸ்டாட் ட்ரேடிங்கில் புதுசாக என்ட்ரி ஆகிறவங்களுக்கு சாப்டர் வைஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் டெக்னிக்கல் கேண்டில் ஸ்டிக்கான பிசஸிங் பேட்டர்ன் டார்க் கிளவுட் கவர். ஸோ இது எப்படி வருது, இந்த பேட்டர்ன் வந்ததுன்னா எந்த மாதிரியான ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் 25ல பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரியான டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை நீங்கள் அலைஸ் ப்ளூவோட ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப லோயஸ்டான ப்ரோக்ரேஜ், ஹை லெவலில் லிவரேஜ், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராடினரியான சர்வீஸோட அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணாலே நியர்பை பிரான்ச்லேருந்து கால் வரும். என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கூட உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக அலைஸ் ப்ளூவோட கொண்டு போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் இப்போ ஃபஸ்ட்டு பிசஸிங் பேட்டர்ன் டார்க் க்ளவுட் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு புல்லிஷ் என்ஹல்ஃபிங் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டார்க் க்ளவுட் பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு பியரிஷ் பேட்டர்ன் என்கல்ஃபிங் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். பட் சிமிலராக அதில் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு புல்லிஷ் என்ஹெல்ஃபிங், பியரிஷ் என்ஹெல்ஃபிங் அப்படிங்கிறது முன்னாடி ட்ரெண்டை வச்சு உங்களுக்கு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு ஆப்போசைட் கலரில் நெக்ஸ்ட் கேண்டில் வரும். அந்த கேண்டில் பிஃபோர் கேண்டிலை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணும், சூழ்கிற மாதிரி வரும். அதுதான் என்ஹெல்ஃபிங். பட் உங்களுக்கு பிசஸிங்கோ டார்க் க்ளவுட் கவரோ என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக வந்து மூழ்கடிக்காமல் 50%க்கு மேலே 100%க்குள்ளே, ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் உங்களுக்கு பிசஸிங் பேட்டர்ன், இல்லைன்னா டார்க் க்ளவுட் கவர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாம் பிசஸிங் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் ஆகிருக்கு, உங்களுக்கு இந்த ரெட் கேண்டில் ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அப்போசைடாக உங்களுக்கு க்ரீன் கேண்டில் வந்து அந்த கேண்டில் ஃபுல்லாக மூழ்காமல் 50%லேருந்து அதுக்கும் மேலே 100% கம்மியாக ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் பிசஸிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் உங்களுக்கு பாசிட்டிவாக போகும். ஸோ நீங்கள் இதில் எந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேட்டர்னில் எது லோ உங்களுக்கு கொடுக்குதோ, ஸோ இந்த பேட்டர்ன் ரெண்டு பேட்டர்னில் இதுதான் உங்களுக்கு லோ. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த ரெண்டு பேட்டர்னில் இந்த க்ரீன் பேட்டர்னோட க்ளோசிங் ப்ரைஸில் உங்களோட என்ட்ரியை கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். எப்பொழுதுமே நாம் ஒரு கேண்டில் விட்டு தான் போகணும்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டோட முடிவாக இதுக்கு அடுத்த கேண்டில் உங்களுக்கு இதை என்ஹெல்ப் பண்ணாமல் 50%, இதுக்கு இதோட 50%க்கு மேலேயும் 100% வரைக்கும் வராமல் இந்த இடத்துல உங்களுக்கு பிசஸிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து இந்த இடத்த ஸ்டாப் லாஸாக என்ட்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்கை கொண்டு போகும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு லாங் போயிருக்கு, எந்த இடத்துலையுமே இன்னும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை. அடுத்து டார்க் க்ளவுட் பேட்டர்ன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியரிஷ் என்ஹெல்ஃபிங் மாதிரி தான். ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் வருது. ஸோ அப் ட்ரெண்டில் பையர்ஸ் முடிய போகிறாங்க, செல்லர்ஸ் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேண்டில் ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகணும். அதுவும் 50% வந்து மேலேயும் 100%க்குள்ளேயும் இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் டார்க் க்ளவுட் கவர் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் இந்த பேட்டர்னோட ஹை வேல்யூ, ஸோ இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு இதை விட பெருசாக இருக்குன்னா, இப்போ இந்த பேட்டர்னோட ஹை வேல்யூவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ரெட் கலர் பேட்டர்னோட க்ளோசிங் ப்ரைஸை வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலை ஃபுல்லாக மூழ்காமல் 50%க்கு மேலேயும் 100%க்குள்ளேயும் ஃபார்ம் ஆன இந்த ரெட் கேண்டிலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெட்
கேண்டலுக்கு அடுத்து ஒரு கேண்டில் கீழே முடிஞ்சது அப்படின்னா அடுத்த கேண்டில்லேருந்து நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இந்த கேண்டலை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்த ஸ்டாப் லாஸாகவும் இந்த இடத்த என்ட்ரியாகவும் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் க்ளியர் ஆகாமல் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்காக போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்த இந்த பிசிசிங் பேட்டர்ன் அதுக்கப்புறம் டாட் கிளவுட் கவரை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ இல்லை இந்த பேட்டர்னை பற்றி சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலோ நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம், இல்லை எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை மெயிலோ நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி.